டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். காகம் வீட்டில் கத்தினாலோ தலையில் கொட்டினாலோ என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது, வீட்டில் காகம் கத்தினால் என்ன அர்த்தம் தெரியுமா? காகம் சனீஸ்வரர் தேவருடைய வாகனம் என்பது முன்னோர்கள் கூறி சென்றது. காகம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் சில சம்பவங்களை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கும் என்பது பலரின் நம்பிக்கை. ஒருவரின் பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போனால் தனலாபத்தை தரும் என்பார்கள். அதுவே இடமிருந்து வளம் போனால் பொருள் நஷ்டத்தை உண்டாக்கும் என்பார்கள். ஒருவர் வெளியில் பிரயாணம் மேற்கொள்ளும் போது ஒருவரை நோக்கி காகம் கத்திக்கொண்டே வருகிறது என்றால் அவர்கள் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு கொடுக்கும் காட்சி கொடுத்தால் அவர்கள் மேற்கொள்ள இருக்கும் பயணம் சிறப்பாக நடைபெறும். ஒருவரின் பிரயாணத்தின் போது அவருடைய வாகனம், உடை, காலணி அல்லது அவரின் உடல் மற்றும் நிழல் போன்றவற்றில் காகம் தன்னுடைய இறகால் தீண்டினால் எதிர்பாராத மரணம் ஏற்படும் என்பதை குறிக்கும் அறிகுறியாகும். அதுபோன்று ஒருவருடைய வாகனம், உடை, காலணி போன்றவற்றில் மீது காகம் தன்னுடைய கழிவுகளை இட்டால் அவர்களின் பிரயாணத்தின் போது உணவு பஞ்சம் ஏற்படாது. காகம் தன்னுடைய குஞ்சுகளோடு இருக்கும் காட்சி சுபிச்சத்தை தரும். பலத்த குரலில் பல காகங்கள் ஒன்றாக இணைந்து கத்திக்கொண்டே வந்தால் அவரின் துன்பத்தை குறிக்கும் செயலாகும். மலர் மற்றும் கனிகளை காகம் வீட்டில் வந்து போட்டால் ஆண் பிள்ளை பிறக்கும் என்பது அர்த்தம். முள் மற்றும் குச்சிகளை போட்டால் பெண் பிள்ளை பிறக்கும் என்பது அறிகுறியாகும். காகம் கத்தக்கூடிய திசைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, அதன் பயங்களும் உண்டு. அவற்றை பார்க்கலாம். கிழக்கு திசை பார்த்து கத்தினால் அரசு வேலை அனுகூலமாய் இருக்கும், செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டாகும். மேற்கு திசையில் கத்தினால் தானிய விரைத்தி மற்றும் கடலில் விளையக்கூடிய பவளமுத்துக்கள் போன்ற செல்வங்கள் கிடைக்கப்பெறும். வடக்கு நல்ல உணவுகள் கிடைக்கும். தெற்கு எதிர்பார்த்த லாபம் அநேக பேருடன் நல்ல அணுகுமுறையை உண்டாக்கும் என காகம் செயல்களுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருப்பதாக பலரும் கூறுகின்றனர். பலரின் நம்பிக்கையும் இது. இதுவரையில் காகம் வீட்டில் கத்தினால் என்ன நடைபெறும், ஒவ்வொரு திசைக்கும் என்ன அர்த்தம் என்பதை பார்த்தோம். இப்பொழுது காகம் தலையில் கொத்தினால் என்ன அர்த்தம், என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். காகம் தலையில் கொத்தினால் அது மிகப்பெரிய பாவம். காகம் தலையில் கொத்திய பிறகு அவர் சில நாட்களில் இறந்து விடுவார் என பலரும் மூட நம்பிக்கையில் உள்ளனர். இது போன்ற சில நாட்களுக்கு முன்பு ஒரு வாலிபருக்கு தலையில் காகம் கொத்தியுள்ளது. அவரும் அது பாவம் என எண்ணி மனநோயால் தற்கொலை செய்து கொண்டார். இவ்வாறு காகம் கொத்தினால் அது நமக்கு பாவம் என நம்புவர்கள் அதற்கு பரிகாரம் உண்டு, அதை செய்து பயனடையலாம். அதற்கு மேல் சுயமாக சிந்தித்தால் காகம் ஒரு சாதாரண ஐந்தறிவு பறவை. யதார்ச்சையாக செய்யும் செயலுக்கு மனமுடைந்து தற்கொலை வரை செல்வது தவறு. காகம் கொத்தினாலும் நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. கொத்தவில்லை என்றாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. நம் வாழ்க்கை நம் கையில்தான் உண்டு. சிந்தித்து ஆராய்ந்து குறிக்கோளுடன் செயல்படுங்கள். மூட நம்பிக்கையை அகற்றுவோம். நன்றி. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே போய் உடனே ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் டவர் நியூஸ்.